வெல்கம் டு பிரவீனாஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு வச்சு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போண்டா பண்ணுறதுக்கு வந்து நான் ஒரு 150 கிராம் பாசிப்பருப்பை எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க, மிக்ஸ் பண்ணும்போது பத்தலைன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் குறக்குறப்பாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருந்த பாசிப்பருப்பு கூட அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இந்த கரண்டியில் ஒரு 1.5 கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை. இப்போ போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பச்சை மிளகா காரமே போதும்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், எண்ணெய் காஞ்சதும் இப்படி எடுத்து போடுற அளவுக்கு. ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு, அடுத்ததான் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வடையை போட்டதும் உடனே கிண்டி விட்டுறாதீங்க, கொஞ்சம் இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா எல்லா பக்கமுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான மொறு மொறுன்னு பாசிப்பருப்பு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.